மிகப்பெரிய வீரராக திகழ்ந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக நாம் பார்த்து நிறைவு செய்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடங்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா தன்னுடைய திருத்தூதர்களை மக்களுக்கு உபதேசம் செய்து இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கும் போது அந்த திருத்தூதர்களுக்கு பக்கபலமாக சிலரை தேர்வு செய்வான். அதில் நீங்கள் பார்த்தால் சில நபிமார்களுக்கு துணையாக அவர்களுடைய சகோதரரை ஏற்படுத்துவான், மற்றொரு நபியாக துணையாக மற்றொரு சகோதரரையே நபியாக்கி தருவான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் முதலாவதாக தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க, இறைவா எனக்கு ஒரு பக்கபலமாக என்னுடைய சகோதரனியத்தை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. அல்லாஹ் வந்து அவர்களுக்கு வந்து ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களை நபியாக ஆக்கி அவர்களை உறுதிப்படுத்துகிறான். அதே போன்று சில பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரே காலகட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபிமார்கள், இரண்டு மூன்று நபிமார்கள் கூட இருந்த செய்தியெல்லாம் திருமறை குர்ஆனில் பார்க்க முடியும். ஆனால் அகிலத்திற்கெல்லாம் அருட்குடையாக அல்லாஹ்வுடைய திருத்தூதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் ஆக்கிய போது அவர்களுக்கு பக்கபலமாக மற்றொரு நபியை இறைவன் உருவாக்கவில்லை. உலகத்திற்கெல்லாம் தூதராக தேர்ந்தெடுத்திருந்தான். சில நபிமார்கள் எல்லாம் பகுதி வாரியாக நபிமார்களாக இருப்பார்கள். ஆனால் அகிலம் அனைத்திற்கும் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக மற்றொரு நபியை இறைவன் ஏற்படுத்தவில்லை. மற்றொரு நபி ஏற்படுத்தவில்லை என்பதை விட இன்னும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் எந்த நபியும் வரப்போறதில்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹாத்தமுன் நபி, இறுதி நபி, முத்திரை நபி என்று முத்திரை குத்தப்பட்ட நபி. அதற்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை, இப்போது வரை வரவில்லை. இனியும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் யாரும் நபியாக வர முடியாது. அப்போ உலகத்திற்கெல்லாம் ஒரே தூதராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு தோழர்களை உருவாக்கி தருகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சங்கமித்த அந்த நல்ல மக்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழராக உருவாக்கி தந்து பக்கபலமாக திகழ செய்கிறான். அந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர்களாக திகழ்ந்தார் என்று சொன்னால், அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். தன்னை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட, தன்னுடைய உறவுகளை விட, இந்த உலகத்துடைய அனைத்து ஆசாபாசங்களை விட, ஏன் தன்னுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரித்தால் சிரித்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுதால் அழுது, அனைத்துமே அல்லாஹ்வுடைய தூதருடைய மகிழ்ச்சி துக்கம் அனைத்திலும் பங்கெடுத்துக் கொண்ட ஒரு அருமையான தோழர்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கியது போன்ற ஒரு தோழர்களை உலகத்தில் எந்த நபிக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு ஒரு சிறப்புக்குரிய தோழர்கள். இந்த தோழர்களிலே முதன்மையானவர் யார் என்று சொன்னால், இந்த உம்மத்திலே தோழர்களில் மட்டுமல்ல, இந்த உம்மத்திலே முதன்மையானவர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மாந்தர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும், அபூபக்கருடைய ஈமானை மற்றொரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கர் அவர்கள் அவருடைய ஈமான் இருக்கக்கூடிய அந்த தட்டு தான் கனமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு வந்து இந்த உலகத்திலே முதன்மையானவர், முதன்மையான ஈமான் கொண்டவர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அவர்கள் எப்போது பிறப்பாண்டு சொன்னால் யானை ஆண்டில், யானை ஆண்டு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். யானை ஆண்டு என்றால் என்ன? இப்போது இருக்கிற மாதிரி ஹிஜ்ரி ஆண்டுலாம் அப்ப கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல ஹிஜ்ரி ஆண்டோ ஆங்கில ஆண்டோ நடைமுறையில் என்ன இல்லை, கடைபிடிக்கப்படவில்லை. அப்ப அந்த காலகட்டத்து மக்கள் எப்படி எதை மையமாக கொண்டு ஒரு நாளை தீர்மானிப்பார் என்று சொன்னால், ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவம் நடந்த ஆண்டை அல்லது மாதத்தை அந்த நாளை தீர்மானம் மனதிலே வைத்துக் கொண்டு, இந்த சம்பவம் நடந்த போது நான் இது பிறந்தேன், இந்த சம்பவம் நடந்த போது நான் வந்து இந்த வேலையை செய்தேன், இந்த சம்பவம் நடந்த போது நான் திருமணம் செஞ்சேன், இப்படியாக ஒரு நாளை தீர்மானித்து அதை மையமாக வைத்து தங்களுடைய நிகழ்வுகளை நினைவுபடுத்திக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்கள், நான் யானை ஆண்டில் பிறந்தேன் என்று சொன்னார்கள். யானை ஆண்டு என்று சொன்னால், அப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் காபத்துல்லாவை அழிக்கக்கூடிய நோக்கத்தில் யானை படையை திரட்டி கொண்டு வந்தபோது, அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்காக சின்னஞ்சிறு பறவையை அழிக்க அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவை கூட்டத்தை அனுப்பி
அந்த பறவை கூட்டத்துடைய வாயிலே சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு வந்து போட்டு அந்த படைகள் அழிக்கப்பட்டதாக திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஃபீல்ல பார்க்க முடியும். அந்த சம்பவம் நடந்த அந்த ஆண்டை தான் யானை ஆண்டு என்று சொல்வார் வரலாற்றில். அந்த யானை ஆண்டில் தான் நான் பிறந்தேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் யானை ஆண்டிற்கு பின்னால் 2.5 ஆண்டுகள் கழித்து பிறந்தேன். அந்த யானை ஆண்டு சம்பவம் நடந்ததை அதற்கு பின்னால் 2.5 ஆண்டுகள் கழித்து பிறந்தேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப பிறப்பு என்பது இதுதான், யானை ஆண்டிற்கு பின்னால் சரியாக 2.5 ஆண்டுகள் கழித்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் பிறந்தார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெற்றோர்கள் யார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பெற்றோர் யார் என்று சொன்னால், அவருடைய தந்தை பெயர் வந்து அபூ குஹாபா என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹதீஸ்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்க முடியும். அபூ குஹாபா என்று அறியப்பட்டாலும் கூட அவருக்கு உஸ்மான் என்ற பெயர் இருக்கு. அபூ குஹாபா என்ற உஸ்மான் அவருடைய தந்தை பெயர். அதே போன்று தாயுடைய பெயர் என்னன்னு சொன்னா உம்முல் ஹைர் என்று நீங்க கேள்விப்பட்டீங்க, ஹதீஸ்ல பார்த்திருப்பீங்க. உம்முல் ஹைர் என்று சொல்லப்பட்டாலும் உம்முல் ஹைர் என்ற சல்மா என்பதுதான் அவருடைய பெயர். தந்தையுடைய பெயர் அபூ குஹாபா என்ற உஸ்மான், தாயுடைய பெயர் வந்து உம்முல் ஹைர் என்ற சல்மா. இது வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பெற்றோர்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோமே, இவர்களுக்கு பெற்றோர் இட்ட இயற்பெயர் என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெற்றோர் இட்ட இயற்பெயர் என்ன சொன்னா அப்துல்லா தான் அவருடைய பெயர், உண்மையான பெயர். பெற்றோர் வைத்த பெயர் என்று சொன்னா அப்துல்லா. ஆனால் அபூபக்கர் என்றுதான் இன்றைக்கு சமுதாயம் அறிந்திருக்கிறது. உலகம் அழியக்கூட வரைக்கும் அபூபக்கர் தான் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்போம். அப்ப அபூபக்கர் என்பது அவர்களுக்கு புனை பெயர் தானே தவிர அவர்களுக்கு வந்து உண்மையான பெயர் வந்து அப்துல்லா. இந்த செய்தி எல்லாம் நூல் இசாபாவில் நீங்க பார்க்க முடியும். ஆதாரப்பூர்வமான செய்திகள் வந்து இசாபாவில் நீங்க பார்க்க முடியும். அப்ப இதற்கு அப்புறம் அபூபக்கர் என்ற பெயரை நாம் அறிந்திருந்தாலும் கூட அவர்களோட சித்திக் என்ற பெயர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்றுதான் நாம சொல்றோம் இல்லையா? அப்ப அபூபக்கர் என்பதே ஒரு புனை பெயர். அதோட சித்திக் என்று வருகிறதே, இந்த சித்திக் என்று ஏன் வருகிறது என்று சொன்னால் அதுல வந்து பல செய்திகளை நாம பார்க்க முடியுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயிலிருந்து எந்த செய்தி வந்தாலும் அதை அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருந்தால் அது சத்திய வாக்கு தான் என்று நம்பக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் சித்திக் என்ற பெயர், உண்மைப்படுத்தக்கூடியவர், உண்மையாளர், அதிகம் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்ற அர்த்தம் கொண்ட இந்த சித்திக் என்ற வார்த்தையும் அவருடைய பெயரோடு ஒட்டி கொண்டது. அதனால தான் நாம் என்ன செய்யறோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்று நாம் சொல்றோம். இப்போ இதுல வந்து இந்த உண்மைப்படுத்தக்கூடிய இந்த சித்திக் என்ற பெயரை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யாரு கொடுத்துருக்காங்க? இது வந்து தானாக ஏற்பட்ட பெயர் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபூபக்கர் அவர்களை பார்த்து சித்திக் இவர் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நீங்க பாருங்க, அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னா, மிராஜ் பயணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சு போனாங்க இல்லையா இல்லையா? அல்லாஹ் வந்து மிராஜ் பயணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துட்டு போனான். அப்படி அழைத்துட்டு போகும்போது வானத்திற்கு அழைத்து செல்வதற்கு முன்னால் முதலாவது என்ன செய்யறாங்கன்னா, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மக்காவில இருந்து எங்க வரை கூட்டு போறான், ஒரே இரவுல எங்க கொண்டு போறான், பைத்துல் முக்கத்தஸுக்கு கொண்டு போறான். ஒரே இரவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு அழைத்து செல்கிறான். அதற்கு பின்னால் தான் விண்ணுலவ பயணம், அங்கிருந்து வந்து விண்ணுலவ பயணம் மேற்கொள்றாங்க. அப்ப இந்த ஒரே இரவில் வந்து மக்கா எங்க இருக்குது, பைத்துல் முக்கத்தஸ் எங்க இருக்குது, இன்னைக்கு சாத்தியம், இன்னைக்கு போறது என்பது சாத்தியமான விஷயம். அப்ப அன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னா அது ஒரே இரவில் நடக்குதுன்னு சொன்னா பல 1000 கிலோமீட்டர் வித்தியாசம் வரும், குறைஞ்ச ஒரு 3000-4000 கிலோமீட்டருக்கு மேல வித்தியாசம் வரும். அப்ப அந்த அளவுக்கு வித்தியாசம் உள்ள ஒரு தூரத்திற்கு ஒரே இரவில் எப்படி நபி போக முடியும் அப்படின்னு சில பேர் சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தினால் சில பேர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை விட்டு போற ரேஞ்சுக்கு சந்தேகப்பட்டாங்க. அப்ப அப்படியான ஒரு செய்தி வந்த உடனே அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்க இல்ல, ஸ்பாட்ல இல்ல, மக்காவில் கிடையாது. அவங்க வந்து வியாபாரத்திற்கு பல இடத்துக்கு போகக்கூடியவங்க. அப்போ போயிட்டு வந்த உடனே சில பேர் கேட்கிறாங்க, உங்களுடைய தோழர் சொன்ன செய்தியை பார்த்தீங்களா, ஒரே ராத்திரியில இங்கிருந்து எங்க போனாராம், மக்காவில இருந்து மதினா போனாராம், மறுநாள் விடியறதுக்குள்ள விடிஞ்சு பகலாகிறதுக்குள்ள இங்க வந்துட்டாரு, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகத்தின் பேர்ல கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, நான் இப்படி ஒரே இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் போனேன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களான்னு திரும்ப கேட்கிறாங்க. ஆமா சொன்னார், இப்படிதான் சொன்னாங்க, பகல் முடிகிறக்குள்ள நைட்டு போயிட்டு பகல்லே வந்துட்டாங்க, ஒரே இரவில் எப்படி சாத்தியமாகும் சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் கேட்ட உடனே, சில முஷ்ரிக்கள் கேட்ட உடனே, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, முகமது அவர்கள் சொன்னால், நான் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், முகமது அவர்கள் சொன்னால் அது அத்துணை உண்மையாகத்தான் இருக்கும், நான் அதை உண்மைப்படுத்துகிறேன், அதை நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் தெரியுமா? இதையெல்லாம் தாண்டி பாரதூரமான விஷயங்களை கூட நான் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்,
மரமேறுக்கிற என்று சொல்லி இருக்கிறார்கள். தினமும் எனக்கு காலையிலும் மாலையிலும் திருமறவுடைய வகி இறங்குற என்று சொல்கிறார். அதையெல்லாம் நான் நம்பும் போது, வானத்திலிருந்து வகி இறங்குகிறது என்று சொல்வதை நான் நம்பும் போது, ஒரு பயணத்தை நான் நம்பாமல் இருப்பேனா? எனவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னது உண்மைதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன் என்று சான்று பகிர்ந்தார்கள். அதனால் தான் அவர்கள் சித்திக் என்ற பெயர் ஒட்டி கொண்டு இந்த செய்தி நீங்கள் வந்து ஹாக்கிம் என்ற நூலில நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த மாதிரி நாலு பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உகது மலை மேலே ஏறுறாங்க. உகது மலை மேலே ஏறுறாங்க. அப்படி ஏறின உடனே உகது மலை வந்து நடுங்குது, அப்படி ஆட ஆரம்பிக்குது. சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த மலை வந்து என்ன செய்யுது, ஆட ஆரம்பிக்குது, பயத்தால் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உகதே அசையாமல் இரு, உகதே அசையாமல் இரு, ஏனென்றால் உன் மீது யார் இருக்கிறோம்? ஒரு இறை தூதர் இருக்கிறேன், உன் மீது ஒரு இறை தூதர் இருக்கிறேன், ஒரு சித்திக் இருக்கிறார், இரண்டு உயிர் தியாகிகள் இருக்கிறார்கள், எனவே அசையாமல் இரு என்று சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து தூதர் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சித்திக் என்று யாரை சொன்னார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் அவர்களை, இரு உயிர் தியாகிகள் என்று யாரை சொன்னார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு உயிர் தியாகிகள், பிற்காலத்தில் அவர்கள் ஷஹீதானார்கள். அதை முன்னறிப்பாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே இந்த இரண்டு பேரும் வந்து இயற்கை மரணம் வராது, அந்த இரண்டு பேருக்கும் செயற்கையாக ஷஹீதாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை இந்த அறிவிப்பு மூலம் நாம் நினைச்சலாம், தெரிந்து கொள்ளலாம். அது நடந்தும் தீர்ந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சகிதாகத்தான் ஆக்கப்பட்டார்கள் தவிர இயற்கையாக மரணமடையவில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி குறிப்பிடும் போது, நான் இருக்கிறேன், அபூபக்கர் இருக்கிறார்ன்னு சொல்லல, நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறேன், சித்திக் இருக்கிறார் என்னோடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய திருவாயால் வந்து அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு சித்திக் என்ற ஒரு அடைமொழி தந்தார் என்ற செய்தியை நீங்கள் புகாரில 3675 செய்தியாக நீங்கள் பார்க்க முடியும். இப்படியான இந்த சித்திக் என்ற பெயர் பெயர் காரணத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தை பொறுத்த வரைக்கும், அவருடைய இந்த உடல் மொழியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் சொன்னா, அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மூத்தவர் போன்ற ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மூத்தவர் போன்ற ஒரு தோற்றத்தில் யார் இருப்பாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தி நீங்கள் வந்து புகாரில 3911 இலக்கத்தில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஏறக்குறைய 2.5 வயது குறைவாக இருந்தாலும் கூட வெளிப்படையான தோற்றத்தில் பார்க்கும் போது அவர்களை விட இவர்கள் தான் மூத்தவர்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்ற அமைப்பு இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் சகிதமாக மதீனா வந்த பின்னால், அந்த மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்கள் இருந்தாங்களே, அந்த தோழர்களிலேயே கருப்பும் வெள்ளை அதிகமாகவும் கருப்பு குறைவாகவும் இருந்த, வெள்ளையும் கருப்பும் கலந்த முடிகளை கொண்ட அளவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்களிலேயே அபூபக்கர் அவர்கள் தான் அதிகமான வயதுடையவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் வந்து புகாரில 3919 இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். அப்ப வந்து நீங்க தோற்றத்தை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சற்று முதியவராக தெரியும், ஆனால் வயதிலே குறைவு. ஆனால் வந்து அதே போன்று மதீனா வந்த தோழர்களிலேயே வயதிலே மூத்தவர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் என்ற செய்தி நீங்க பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்தை தழுவுறா என்று சொன்னால், சஹாபா பெருமக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்தவங்க இருக்கிறாங்க, சில பேர் நடுவில் வந்தவங்க இருக்கிறாங்க, சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பிற்கு சற்று முன்பாக வந்தவர்கள் இருக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் அவர்களை கூட கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோமா இல்லையா, அவர் வந்து ஹிஜ்ரி 8ல தான் வர்றாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்தை தழுவுறா என்று சொன்னால், ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய தொடங்குகிறார்களோ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்க முடியும். இந்த முதல் கட்டமாக ஈமான் கொண்டதை, அன்னைக்கு மக்களால் வந்து ஈமான் கொண்டதை பகிரங்கப்படுத்த முடியாது. முதல் கட்டமாக ஈமான் கொண்டதை நாங்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டோம் என்று பகிரங்கப்படுத்தியதில் 7 பேர், 7 பேர் ஆண்கள்ல வந்து 7 பேர் பகிரங்கப்படுத்தினாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் பகிரங்கப்படுத்தி ஆகணும். இரண்டாவது பகிரங்கப்படுத்தி யாருன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவதாக அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் ஆண்மகன் என்று கூட யாரை சொல்லலாம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த 7 பேர்ல மற்றவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான்
சுதந்திரமானவர். மற்ற ஏழு பேர்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டுட்டு அபூபக்கர் இல்லா அவங்களை விட்டுட்டு மிச்சம் உள்ளவங்களை கணக்கு பண்ண அஞ்சு பேரை கணக்கு பண்ணோம்னு சொன்னா அஞ்சு பேரும் அடிமைகளாக இருந்தவர்கள். இந்த சுதந்திரமான ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது முதன் முதலாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அறிவிக்கிறாங்க. அதற்கு பின்னால் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்ட ஏழு பேர் வந்து முதன் முதலாக ஆண்களிலே தங்களுடைய அந்த ஈமானை வெளிப்படையாக அறிவித்தவர்கள் என்ற பட்டியலில் முதன் முதலாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் சுதந்திரமான ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியை வந்து நீங்கள் இப்னு மாஜாவில் 147வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆக மொத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிவித்த உடனேயே, இஸ்லாத்தை வந்து பிரச்சாரம் செய்த உடனேயே தன்னுடைய ஈமானை வந்து பகிரங்கமாக அறிவித்த ஒரு முதன்மையானவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஈமான் சொன்னாலே அடி விழுவோம், நான் முஸ்லீம் என்று சொன்னாலும் அடி விழுவோம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம் சொன்னாலும் உயிரோடு இருக்க முடியாத நிலைமையில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பயங்கரமாக அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து தனிமையான, அதாவது ஒரு தனித்துவமான மன உறுதி இருந்தால்தான் அறிவிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யணும், விளங்கிக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த ஏழு பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷி குலத்தை சேர்ந்தவங்க, அவர்களுக்கான தனி ஒரு பின்புலம் இருக்கிறது, வம்சாவளி இருக்கிறது. அதனால வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு இந்த முஸ்ரிக்கள் யோசிச்சாங்க, அவங்கள வந்து பெரிய அளவில் என்ன செய்யல, துன்புறுத்தலை. அதே மாதிரி வந்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் யாருன்னு சொன்னால் அவர்களும் குரைஷி குலத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கும் பெரிய வம்சாவளி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களும் துன்புறுத்தப்படவில்லை. ஆனால் மற்ற அஞ்சு பேர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி மற்ற ஐந்து பேரும் இந்த முஷ்ரிக்கால் கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் நீங்கள் அறிந்த ஒரு விஷயம்தான். அப்போ இப்படியான ஒரு நிகழ்வுகளுக்கு மத்தியில் ஈமானை அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி நாம் பார்க்குறோம். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நான்கு மனைவியர்கள் இருந்ததாக ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது. அந்த நான்கு மனைவியர்கள் வந்து இஸ்லாத்துக்கு முன்பும் பின்பும் திருமணம் செய்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நான்கு மனைவியரில் வேற எந்த மனைவி விவாகரத்து பண்ணியிருக்காங்களா, அல்லது விவாகரத்து பண்ணிட்டு வேற எந்த திருமணம் பண்ணியிருக்காங்களா, ஆதாரப்பூர்வமாக கிடைக்கல. ஆதாரப்பூர்வமாக கிடைத்த வரைக்கும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்பில் பார்க்குறாங்க நான்கு மனைவியரையும் சொல்ல முடியும். அதில் முதலாவது மனைவி யாருன்னு சொன்னால் கதீலா பின் அப்துல் உஸ்ஸா, கதீலா பின் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி. அதற்கு பின்னால் உம்மு ரூமான் பின் தாமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி, உம்மு ரூமான் பின் தாமிர். அதற்கு பின்னால் அஸ்மா பின் உமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி, அஸ்மா பின் உமைஸ். நான்காவது அதுக்கு அடுத்த பின்னால் ஹபீபா பின் ஹாரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி. இந்த நான்கு மனைவிகள் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த நான்கு மனைவிகளிலேயே மூன்று மனைவியர் வந்து இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். மூன்று மனைவியர்கள் வந்து இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள், இஸ்லாத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனைவி கதீலா பின் அப்துல் உஸ்ஸா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. யாரு? கதீலா பின் அப்துல் உஸ்ஸா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் மற்ற மூன்று மனைவியரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெளிவான ஆதாரம். ஆக இப்படி நான்கு மனைவியர் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இந்த நான்கு மனைவியர் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறு பிள்ளைகள், மொத்தம் ஆறு பிள்ளைகள், மூன்று பெண் பிள்ளைகள், மூன்று ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள். மூன்று ஆண் பிள்ளைகள் யார் என்று சொன்னால், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், மூன்று மகன்களிலே அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், மூன்று மகன்கள் அவர்களுக்கு. அதே போன்று மூன்று மகள்கள் யார் என்று சொன்னால், உம்மகாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போன்று மிகச்சிறந்த நபித்தோழியரான அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அதே போன்று உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மூன்று பெண் மக்கள் அவர்களுக்கு இருந்தார்கள், மொத்தம் ஆறு பிள்ளைகள். இது வந்து அவருடைய குடும்பத்துடைய விஷயங்கள். இதுபோக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், மற்ற எந்த நபித்தோழருக்கும், எந்த நபித்தோழர் என்று சொல்வதை விட பெரும்பாலான நபித்தோழருக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைத்த என்னன்னு சொன்னால், அதாவது மகன் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், தந்தை ஏற்றிருக்க மாட்டார், அல்ல தந்தை ஏற்றிருப்பார், மகன் ஏற்றிருக்க மாட்டார். இப்படியான ஒரு நிலவரங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோம். இந்த உமர் ஹத்தாப்னா என்ன? உமர்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர், ஹத்தாப்னா யார்? அவ வாப்பா, அவ அத்தா. அந்த ஹத்தாப் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரான்னு சொன்னால் இல்லை.
இப்படியாக வந்து தந்தை ஏற்றுக்கொள்ளாத பல சகாபிகளை நம்ம பார்க்க முடியும். என்ன ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து எப்படியான ஒரு வம்சாவளி பாரம்பரிய சிறப்பு கிடைக்குன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரெண்டாவது அவர்களுடைய தந்தை அபு குஹாபா அவர்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப மகனும் தந்தை ரெண்டு பேரும் ஆயிடுச்சா. அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள் இருக்கிறாங்க பாருங்க, அஸ்மா. அஸ்மா அவர்கள் வந்து இஸ்லாத்தெல்லாம் பிறக்கிறாங்க, இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அவங்க மூணாச்சா, அந்த அஸ்மா அவர்களுடைய மூலம் அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர், அஸ்மா அவருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களும் வந்து இஸ்லாத்துல பிறக்கிறாங்க. சரியா? அப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, அபு குஹாபா முதலாவது அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவருடைய மகன், அபு குஹாவுடைய மகன் அபூபக்கர் சித்திக், அபூபக்கர் சித்திக்குடைய மகள் யாரு, அஸ்மா. அஸ்மாவுடைய மகன் யாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர். ஆக வந்து இப்படி பாருங்க, இப்ப பாட்டன், தாத்தா, அம்மா, பேரன், இப்படி நாலு தலைமுறை வந்துச்சு. நாலு தலைமுறைகளும் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சிறப்பு யாருக்குன்னு சொன்ன, அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அதன் காரணமாக மக்களால் அறியப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வந்து வியாபார ரீதியாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் மிக மிக அறிமுகமானவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி அறிமுகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த நம்ம வந்து இப்படியான ஒரு சமூக அந்தஸ்து உள்ளவராக, மக்களிடையே அறிமுகம் உள்ளவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது தாக்கப்படவில்லை என்ற செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த செய்தியை வந்து நீங்க இப்னு மாஜாவில் 147 இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். இப்படி செல்லக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் மக்காவில் ஆரம்பத்தை வந்து மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் போது, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் நீங்களாக மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் அபிசீனியா ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாங்க. ஒரு சாரார் வந்து ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் அபிசீனியா பயணம் மேற்கொண்டாங்க. அப்பம்லாம் வந்து யாரு போல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் போகல, இங்கதான் மக்காவெல்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, மக்காவில வந்து நாம வந்து அமல்களை முழுமையாக செய்ய முடியல, பகிரங்கமாக தொழுவ முடியல, நிம்மதியா வந்து ஓத முடியல, சத்தம் போட்டு ஓத முடியல, இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால முஸ்லிம்கள் ஏற்கனவே அபிசீனியா போயிருக்காங்களே, அது போன்று நாமும் ஹிஜ்ரத் செய்தால் என்ன என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. மக்காவில் வந்து அவர்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. இடையூறுனா அடிக்கல பிடிக்கல இந்த மாதிரியான இடையூறுகளை தவிர, மற்றபடி அவர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால், அவர்கள் சத்தமிட்டு ஓதினார் என்று சொன்னால், அவர்களை வந்து அடக்குவதற்கு ஆள் வர்றாங்க. நீங்க வந்து என்ன உங்களுக்குள்ள வச்சுங்க, நம்ம ஊர்ல கூட போய் சொல்லுவாங்க தானே, எந்த கொள்கையா இருந்தாலும் நஜாத்துக்குள்ளே மன்னா, நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்க, இங்க வந்து அதுன்னு சொன்னா அவ்வளவுதான் ஊரை விட்டு வைக்க வச்சு ஒரு மிரட்டல் விடுவாங்களா இல்லையா, பயன் போட்டு சொல்லுவாங்களா இல்லையா. அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னளவில் அவர்கள் செய்து கொள்வதற்கு முஷ்ரிக்கள் என்ன செய்யல, இடையூறு செய்யல. அதே நேரத்தில் இரவுல சத்தம் போட்டு ஓதுறது, இரவுல வந்து நின்று சொல்லும் போது சவுண்டா ஓதுறதுலாம் வந்து முஷ்ரிக்கள் வந்து இடையூறு இருந்த காரணத்தினால அவர்கள் அபூபக்கர் அவர்களை எச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு விஷயம் தோன்றுகிறது, நாம் வந்து ஒரு முழுமையான ஒரு திருப்தியோடு இங்க அமல் செய்ய முடியலையே, நாம ஏன் முஸ்லீம்கள் மாதிரி ஏற்கனவே முஸ்லீம்கள் போனது மாதிரி நாம ஏன் அபிசீனியா போயிடக்கூடாது, போகலாமே அப்படின்னு நினைச்சவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பயணத்தை தொடங்குறாங்க. தொடங்கி போய்கிட்டு இருக்கும் போது பர்குல் ஹிமாத், பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அபிசீனியா நோக்கி கிளம்புறாங்க. அதுல பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய பகுதியை அடைந்த உடனே அந்த பகுதியுடைய தலைவர் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திச்சு அபூபக்கர் அவர்களை எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருடைய அந்த பகுதியுடைய தலைவர் பெயர் என்ன சொன்னா, இப்னு தஹீனா. அந்த பகுதி தலைவருடைய பெயர் என்ன, இப்னு தஹீனா. அப்ப அவர் கேட்கிறாரு, அபூபக்கர் அவர்களே எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், நான் இங்கே நிம்மதியாக இறைவனை வந்து இறைவனுக்கு வந்து அமல் செய்ய முடியல, இடையூறுகள் அதிகமாக இருக்கிறது, எனவே எங்களுடைய முஸ்லீம்கள் சென்ற அபிசீனியாவை நோக்கி நான் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த குறைஷியல் இந்த முஷ்ரிக்கியல் என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்று அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, வெளியேற்றினாங்கன்னா இவங்களை வெளியே அனுப்பி வைக்கல, ஆனால் வெளியேறக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கி விட்டார் என்ற காரணத்தினால் இந்த முஷ்ரிக்கியல் என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அந்த இப்னு தஹீனா என்பவர் சொல்றாரு, அந்த பகுதியுடைய தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அபூபக்கர் அவர்களே நீங்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. இந்த மண்ணை விட்டு நீங்களாக வெளியேறவும் கூடாது, பிறரால் நீங்கள் வெளியேற்றப்படவும் கூடாது. ஏன் தெரியுமா, நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள்,
உறவினர்களோடு இணக்கம் காட்டுகிறீர்கள். அதே போன்று பிறரது சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதே போன்று விருந்தினர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, விருந்தினரை அரவணைக்கக்கூடியவர்களாக, உபசரிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதே போன்று துன்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இப்படியான பல பண்புகளை அபுபக்கர் சித்திகர் ரலியல்லாஹு அன்ஹு பண்புகளை அவர் எடுத்து கூறி இப்படி தகீனா சொல்றார், இப்படிப்பட்ட நீங்களா இந்த மண்ணை விட்டு போவது? நீங்கள் போகவே கூடாது. உங்களுக்கான அடைக்கலத்தை நான் தருகிறேன். நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் இந்த மண்ணிலே அமர்ந்து நீங்கள் அமல் செய்யலாம் என்று சொல்லி உடனடியாக அடைக்கலம் தருகிறார். இப்படி தகீனா வந்து வலுவான ஒரு ஆள் என்ற காரணத்தினால அங்கிருந்து ஓடி வரான், முஷ்ரிக்கெல்லாம் ஓடி வரான். வந்து என்ன இப்னு தகீனா, இவருக்கா நீங்கள் அடைக்கலம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். ஆம், நான் தான் அடைக்கலம் கொடுத்துருக்கேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. முஷ்ரிக்கள் என்ன சொல்றான்னா, அவரை வந்து கொஞ்சம் அடைக்கி வாசிக்க சொல்லுங்க, எங்களுக்கு இடையூற இல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பிட்டான். ஆக மொத்தம் ஹிஜ்ரத்துடைய பயணம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத் பயணம் யாரால் தடைபடுகிறது, யாரால் தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹுடைய ஏற்பாடாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னா, மதீனா ஹிஜ்ரத் செய்யணுமா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒரு உற்ற தோழராக யார் போகணும்னு நாடி இருக்கிறான்? அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அவர்கள் போகணும்னு நாடி இருக்கின்ற காரணத்தினால அல்லாஹ் அந்த நேரத்தில் தடுத்திருக்கலாம். அப்ப இப்படியான ஒரு தடை ஏற்பட்ட பின்னால் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஹிஜ்ரத்தை வந்து ரத்து பண்ணி விட்டு அங்கேயே மக்காவிலே தங்கி விடுகிறார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். இது வந்து புகாரியில 2297 இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னும் உள்ள சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. அதில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், குறைஷி குலம் இருக்கிறது. இந்த குறைஷி வம்சாவளியுடைய அந்த கோத்திரம், அதாவது குடும்பம் குடும்பமாக பார்த்து பார்த்தாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், இப்போ இங்கே ஒரு குடும்பம் இருக்கணுங்களேன், இங்கே உள்ள கோயத்தில் உள்ள ஒரு பெரிய குடும்பம் உங்களுக்கு சொல்ல, இப்போ பிரச்சனை உள்ள கம்பெனி பேரை கூட வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி பேர் பெரிய குடும்பம். அது அந்த குடும்பத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. பல தந்தைகளுக்கு பிறந்து வாரிசு அடிப்படையில் பாட்டன் முப்பாட்டன் தாத்தன் இப்படி லைனாக வந்திருப்பாங்க. இதில் பல கிளைகள் பிரியும். இப்படியான வாரிசு அடிப்படையிலான கிளைகள் பறந்து விரிந்திருக்கும். ஆனால் பேர் என்னவா இருக்கும், அந்த ஒரு பேர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் சரி அந்த கிளை வாரியா அந்த ஒரு பேர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா. அப்படியாக இந்த குறைஷி குலத்தில் வம்சாவளியை அறியக்கூடிய, பிரித்தறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்துச்சு. ஏதாவது மற்ற யாருக்குமே இல்லாத அளவுக்கு, ஏன்னா குறிப்பிட்ட சில பேர் தான் ஊர் எடுத்தவங்களேன், நம்ம சொந்தக்காரங்களை பற்றி கேட்டோம்னு சொன்னால் இப்போ எனக்கு எங்கள் அண்ணா பேர் தெரியும், எங்கள் அத்தாவுடைய அத்தா, அதை தாண்டி கேட்டால் எனக்கு தெரியாது. இவ்வளோதான் நிலைமை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட அளவு பேர் தான் தெரியும். சொந்த பந்தங்களை கூட என்னைக்கா பார்த்து, ஏ நீங்கள் அண்ணம்மா அப்பா அப்படின்னா அப்படியா அப்படிமோ, அந்த மாதிரி தான் நிலைமை இருந்துக்கிட்டு இல்லையா. ஆனால் அவபக்க சித்திகர் அலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் குறைஷி வம்சாவளியில் பிரித்தறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு. இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார், இன்னார் வழியாக வந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரித்தறியக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்துச்சு. ஹஸ்ஸான் இப்போ ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பிக்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடகர் கவிஞர், அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க. என்ன பிறப்பிக்கிறாங்கன்னா, இந்த முஷ்ரிக்கான கவிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இகழ்ந்து பாடுவாங்க. அப்போ அவர்களுக்கு கவி நடையிலே பதில் கொடுக்கன்றிருக்காண்டியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு பணித்தார்கள். அப்படி பணிக்கும் போது முஷிரிக்கில் வந்து யார் இருக்கிறா, குறைஷியிலும் முஷிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ குறைஷியரில் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக சாடி கவி பாடினால் அதை யாரை சாடின மாதிரி இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் டச் பண்ணும். ஏன்னா அதே குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் டச் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அந்த அவங்களுடைய குடும்பத்திலும் முஷிரிக்கில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி வேறுபடுத்தி ஒரு கவியை ஏற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹஸ்ஸானே என்னுடைய குடும்பத்தை எப்படி நீ வேறுபடுத்தி பிரிப்ப அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஹஸான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குலைத்த மாவு இருக்குதே, அந்த குலைத்துல மாவுல இருந்து முடிய உருவது எவ்வளவு எளிதானதோ அது போன்று உங்க குடும்பத்தை நான் அப்படியே நைசா உருவிடுவேன். குறைஷி குலத்தை நான் வந்து சாடி கவி பாடும் போது உங்க குடும்பத்தை நான் வந்து அப்படியே நைசா உருவிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பமும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் கவியை ஏற்றுவதற்கு முன்னால், அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முன்னால், நீங்கள் முதலாவதாக போய் அபூபக்கரை சந்தியுங்கள். ஏன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கருக்கு வந்து இந்த வம்சாவளியை பிரித்தெறியக்கூடிய ஆற்றல் வந்து அதிகம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி வைத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து முஸ்லீம்ல 4903 இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். அப்ப வந்து ஒரு வம்சாவளியையே முழுமையாக பிரித்தறியக்கூடிய, யார் யார் எந்த வழியில வந்தவர் என்று அறியக்கூடிய அளவிற்கு ஒரு தெளிவான ஒரு ஞானமிக்கவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான், ஜவாமுல் கலீம், குறைவாக பேசுவார்கள் நிறைவான அர்த்தத்தோடு. ஒரு வார்த்தையும் பேசுவாங்க, அதில் பல அர்த்தம் இருக்கும். நம்ம வந்து மணிக்கணக்கில் பேசுகிற விஷயத்தை அவர் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க, 5 வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருந்தான்.
அப்ப அந்த மாதிரி ஜவாமுல் கலீமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தையில அவர் எந்த கோணத்தில் சொல்கிறார்கள், எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள் என்று புரியக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. தன்னிடம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு அடியார் இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், தன்னிடத்திலே உள்ளது அதாவது அல்லாஹ்வாகிய என்னிடத்திலே உள்ளது அல்லது வந்து உலகத்திலே உள்ளது, இந்த ரெண்டுல எது வேணும் என்று ஒரு அடியாருக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், தன்னிடம் உள்ளது வேண்டுமா அல்ல இந்த உலகத்தில் உள்ளது வேண்டுமா, இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் வந்து ஒரு அடியாருக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அடியார் எதை தீர்மானித்தார் தெரியுமா, அல்லாஹ்விடம் உள்ளதை தீர்மானித்துக் கொண்டார் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். நமக்கு என்ன ஏதாவது புரியுமா, நம்மள்ட்ட சொன்னா ஒருத்தர் வர்றாரு, உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் உள்ள சம்பளம் வேணுமா இந்த கம்பெனியில் உள்ள சம்பளம் வேணுமான்னு கேட்டால் நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். வேற ஏதாவது மூடலா சொன்னா என்ன என்னது இவர் மாறி சொல்லிட்டு போற மண்டே சொல்லியிருப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு வந்து அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், ஒரு அடியாருக்கு ரெண்டு விதமான அதிகாரம், ரெண்டுல ஒன்று சாய்ஸ் பண்ணு, அல்லாஹ் இடத்துல உள்ளது வேணுமா உலகத்தில் உள்ளது வேணுமான்னு சாய்ஸ் பண்ணுற உரிமை தந்திருக்கிறான். ஆனால் அந்த அடியார் எதை சாய்ஸ் பண்ணார்ன்னு சொன்ன அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அழுத உடனே கூட இருக்கக்கூடிய தோழர்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தோழர் என்ன சொன்னாங்க, எது கழுதுகிட்டீங்க, அப்படி ஒன்றும் ஒரு பாரதூரமான விஷயத்தை ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் வந்து உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சொல்கிறார்கள், அதை அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்போது அந்த மக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய எங்களுக்கு மத்தியில மிகச்சிறந்த அறிவாற்றல் உள்ளவராக அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார் என்பதை நாங்கள் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்றாங்கன்னு சொன்ன அப்போ ஒரு வார்த்தையில உள்ள அர்த்தம் என்ன வைத்து சொல்லப்படுகிறது என்பதை புரிய ஒரு தெளிவான ஞானமிக்கவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார் என்ற செய்தியை நாம் வந்து புகாரில 466வது இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இப்படியான பல்வேறு சிறப்புகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது. அது போன்று இந்த ஹிஜ்ரத் பயணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் தான் தனியா போனாங்க, மற்ற தோழர் முன்னாடி போனவங்களும் போனாங்க, பின்னாடி வந்தவங்களும் வந்தாங்க. ஆனா அந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர் மட்டும் தனிச்சு பயணம் மேற்கொண்டாங்க. இந்த பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு இடத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாதையில் ஒருத்தர் வந்து மறிச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார். ஏன்னா அபூபக்கர் சித்திக் அவர்கள் மக்களிடத்துல ரொம்ப அறிமுகமானவராக இருந்ததுனால யார் பார்த்தாலும் வந்து என்னஞ்சிருவாங்க, கண்டறிஞ்சிருவாங்க. இப்போ நிறைய ஆள்னா யாருக்கு வேணாலும் தெரியுமா, யாருக்காக தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அறிமுகமான ஒரு ஆள். அப்போ வந்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் அறிமுகமான ஒரு ஆளாக இருக்கின்ற காரணத்தினால ஒருத்தர் வந்தவர் கேட்கிறார், யார் இது உங்களோட கூட ஒருத்தர் வர, யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இது ரசூல்லான்னு யாருக்கு தெரியல, கேட்டவருக்கு தெரியல. ஏன்னா வந்து இவர் அபூபக்கர் சித்திக் அவர்களை தெரியும், ரசூல்லாவை தெரியாதனால யார் இது உங்க கூட வர்றா அப்படியே அப்படின்னு கேட்ட உடனே இந்த நேரத்தில் நம்மளா இருந்தால் என்ன செய்வோம், ஒன்றும் போய் தான் சொல்லணும். ஏன்னா ரசூல்லான்னு நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்து பின்னாடியே 100 ஒட்டகம் பரிசுன்னு சொல்லிட்டு தலையை பொய்வதற்கு முஷ்ரிக்கில் ஆள் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம், மறைஞ்சு பயணம் மேற்கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒருத்தர் கேட்குறாருன்னு சொன்னால் இது வந்து ரசூல்லான்னு சொன்னாலும் பாதிப்பு வரும், அதே நேரத்தில் ரசூல்லா கிடையாது அப்படின்னு சொன்னாலும் பொய்யாகி போயிடும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டம் வாங்கின ஒருத்தர் பொய் சொல்லுவாரா? ஏற்கனவே சித்திக் உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர், அதிகம் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்ற பட்டம் பெற்ற சித்திக் அவர்கள் பொய் சொல்வார்களா? சொல்ல முடியாது, அவர்களால் சொல்ல முடியாது. நம்மளால் இருந்து அடிச்சு விட்டு போய்கிட்டோம், இது எங்கள் அண்ணன், தம்பி, மச்சான், மாமா அப்படின்னு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து பொய் என்பது சர்வசாரம், சக்கரை பொங்கல்பாங்கள் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளோ ஒரு லாவகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அது வந்து ரசூல்லான்னு தெரியக்கூடாது ஆனால் பொய்யாகவும் இருக்கக்கூடாது, ஒரு அழகான ஒரு வார்த்தை, அப்படி ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இவர் என்னுடைய வழிகாட்டி. யாரு என்னோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் யார் தெரியுமா, என்னுடைய வழிகாட்டி என்று யார் சொல்கிறா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அவன் கேட்டவன் என்ன வழங்கியிருப்பான், வழிகாட்டின்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து பயணத்திற்கு வந்து கைடு இருப்பாங்க இல்லையா, இப்போ இருக்கிறாங்க இல்லையா கைடு, அந்த மாதிரி கைடு போல நினைச்சிட்டு அவன் போயிட்டான்.
ஆனா அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன அர்த்தத்துல சொன்னாங்க, என்னுடைய வழிகாட்டி என்று சொன்னால் என்னுடைய உலகத்திற்கும் என்னுடைய மறுமைக்கும் என்னுடைய மார்க்கத்திற்கும் இவர்தான் வழிகாட்டி என்று அந்த அர்த்தத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லாவகமான வார்த்தை பாருங்க, பொய்யாவும் ஆகாமல் அல்லாஹ்வுடைய தூதரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு ஞானமிக்க ஒரு சிறந்த சிந்தனையாளராக நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரில 3911 இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில இன்னும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. அதுல என்னன்னு சொன்னா, நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அனைத்திலும் முன்னணியில நிற்கக்கூடிய யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான். எல்லா விஷயத்திலையும் முதன்மையானவர்கள், ஈமான் கொள்வதில் மட்டுமல்ல அனைத்து விஷயத்திலும் இந்த உம்மத்தில முதன்மையானவர் யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் அவர்கள். அதுல வந்து பாருங்க, முதன் முதலாக ஈமான் கொள்வதில் முதன்மையானவர் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே போன்று இந்த சமுதாயத்தில் முதன்மையானவர் என்றும் சொல்லியிருக்கிறோம். ஈமான் விஷயத்தில் அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். அதே போன்று இது மாத்திரமல்ல, தன்னுடைய செல்வங்களை அள்ளி கொடுப்பதில் முதன்மையானவராக திகழ்ந்தார்கள் இந்த மார்க்கத்திற்கு. ஏன்னா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓரளவுக்கு செல்வந்தராக இருந்த யாருன்னு சொன்னால், ஒன்று ஹதிஜாமா. ஹதிஜாமாவுடைய செல்வங்கள் இஸ்லாத்திற்கு பயன்பட்டது, முழுமையாக பயன்பட்டது. அதற்கு பின்னால் யாருடைய செல்வங்கள் பயன்பட்டதுன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய செல்வங்கள் பயன்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழமை, என்னுடைய அபூபக்கர் இருக்காங்களே அவர்கள் என்னுடைய எனக்கான தோழமையிலும் தன்னுடைய பொருளாதாரத்திலும் எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி செல்வத்தை இந்த மார்க்கத்திற்காக அள்ளி கொடுப்பதில் அபூபக்கர் சித்திக் அவர்களை யாராலும் முந்தவே முடியாது என்ற நிலை தான் கடைசி வரைக்கும் இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை வந்து முந்திரன்னு பார்க்குறாங்க, எல்லா வகையிலும் அபூபக்கர் நம்ம ஒரு காலம் முந்த முடியலையே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த சகாபி, ஃபஸ்ட்டு அபூபக்கர்னு சொன்னால் ரெண்டாவது இடம் யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் சரி. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே எப்படியாவது ஒரு இடத்துலயாவது நாம் இணைஞ்சோம், ஒரு விஷயத்திலேயாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முந்திரணும் அப்படின்ற ஒரு ஹாஜத்தை அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தான தர்மங்கள் தர்மங்களை செய்யுங்க அப்படின்னு அறிவிப்பு செய்கிறாங்க. அறிவிப்பு செஞ்ச உடனே நபித்தோழர் நினைச்சுறாங்கன்னா, அவரவர்களுக்கு சக்தி உட்பட்டு வீட்டுகளிலிருந்து பொருள்களையும் செல்வங்களையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரும்னால் கொட்டுறாங்க. அப்படி கொட்டும் போது உமர் அலிலாம் நினைக்கிறாங்க, செல்வம் பொருளாதார விஷயம், இந்த தடவை எப்படி இந்த பொருளாதார விஷயத்துல அவுபக்கம் நம்ம முந்திடணும், மற்ற அமல் விஷயத்துல அதுலாம் எப்படியோ, ஆனா இதுல எப்படியாவது இந்த இடம் முந்தியாகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹாஜத்துல நினைச்சிருவாங்கன்னா, வீட்டுல உள்ள செல்வத்துல சரி பாதிய மூட்டை கட்டி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க வீட்டுல முன்னாடி வந்து கொட்டிடுறாங்க. கொட்டின உடனே வந்து அடுத்து வந்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து அவர்கள் நினைச்சிருக்காங்கன்னா தன்னுடைய செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க, தன்னுடைய செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. கொட்டின உடனே இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, உமர் அவர்களே நான் அறிவித்தவுடன் உங்களுடைய செல்வங்களை தான தர்மங்களுக்காக கொண்டு வந்துட்டீங்க, உங்களுடைய குடும்பத்திற்காக என்ன விட்டு வைத்து வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே இங்கு நான் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன்னா இது போன்ற ஒரு பங்கு என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய வீட்டிலே விட்டு வைத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அவர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக எதை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் பாருங்க, ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவர்களை தவிர யாருக்கு இந்த ஈமான் வரவே வர, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே நான் வீட்டில விட்டு வைத்து வந்திருக்கிறேன், எதை தெரியுமா, அல்லாஹும் அவனுடைய தூதரையும் விட்டு வைத்து வந்திருக்கிறேன், வேற எதை நான் வீட்டில் விட்டு வச்சுக்கல, எல்லாத்தையும் வழிச்சல்ட்டு வந்தாச்சு, யாரை விட்டு வச்சிருக்கிறேன், அல்லாஹை விட்டு வச்சிருக்கிறேன், அல்லாஹுடைய தூதரை விட்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு இது போதும். முடியுமா, யாராலும் சொல்ல முடியும், நம்மளால முடியுமா, யாராலும் முடியாது. இந்த உலகத்துல மிகப்பெரிய எவ்வளவு கோடீஸ்வரன் கும்பனா இருந்தாலும் சரி, அவன் வீட்டுல அவனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய பிற்கால சந்ததிக்கு ஏதாவது வச்சுட்டு தான் தான தர்மம் வந்து, அதான் மார்க்கமும் கூட. மார்க்கமே என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு போகத்தான் தான தர்மம் பண்ண சொல்லியிருக்கு, ஆனால் நம்ம ஈமானுடைய கவி அந்த உறுதியை பாருங்க, அல்லாஹ் போது நமக்கு இந்த செல்வம் என்ன அல்லாஹ் கொடுத்தது தானே, நாளைக்கு நினைச்சா அல்லாஹ் இதோட பண்பனங்க தருவான்ற நம்பிக்கை, அந்த உறுதி, அந்த உறுதியை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே சுத்தமாக எடுத்து வைத்து வந்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் வைத்து வைத்திருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களை எப்போதுமே வெல்ல முடியாது. யாரு உமர் ரலியல்லாஹு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்கள வாயால் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களை எப்போதும் முந்த முடியாது என்று நான் எண்ணிக்கொண்டேன் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப செல்வத்தை அள்ளி கொடுப்பதிலும் வந்து முதன்மையானவராக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று செல்வம் மாத்திரமல்ல, பண விஷயம் அள்ளி கொடுத்துடலாம், ஆனா பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா அமல் செய்யறது, அமல் செய்யறது பெரிய கஷ்டமான விஷயம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் உட்பட எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம் என்னது, அமல் செய்யறது. பேசிடலாம், அது மாதிரி காசு பணத்தை கூட இருந்தால் சரி போயிட்டு போதும் கொடுத்துடலாம், வேற என்னென்ன உதவிகள் பண்ணாமல் பண்ணிக்கலாம், உலக ரீதியாக வந்து நான் வந்து பெரிய சோசியல் ஆர்வலர் அப்படின்னு காட்டிக்கலாம், எல்லாமே பண்ணலாம்.
எல்லாமே முடியும், சாதாரணமான இதெல்லாம். ஆனால் எது மட்டும் முடியாது, அமல் செய்யறதான் கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு 100 முறை வந்து அஸ்தகஃபிருல்லான்னு சொல்லுங்கன்னா எத்தனை பேர் சொல்லியிருக்கான்? டெய்லி ரசூல் சலாம் சொன்னாங்க, தினமும் நீங்கள் வந்து 100 முறை வந்து அஸ்தகஃபிருல்லா சொல்லுங்க. நான் சொல்கிறேன், யார் ரசூல் சலாம் சொல்ல, நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் வந்து அல்லாஹ் என்ன செய்வோம், அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான்னு சொல்கிறாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை சொன்னார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், மூட்டை முட்டையாக பாவத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதை சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா முடியல, ஏன்னா அமல் விஷயமாச்சாது. அந்த 100 இடம் சொல்கிற நேரத்தில் நம்ம 100 லைக் வாங்கிட்டு போயிடலாமே, சரியா? அதைத்தான் நம்ம பார்த்துக்கிறோம். இப்படியான ஒரு விஷயத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமல் செய்வதில் அவர்களுக்கு ஈடான ஒருத்தரை வந்து நிம்மதியாக பார்க்கவே முடியாது. அப்போ வந்து பாருங்கள், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தினமும் தோழர்கள்ட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் கேட்குறாங்க, இன்னைக்கு உங்களில் யார் நோன்பு வைத்தீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே கூடியிருந்த தோழர்களில் அபூபக்கர் சித்திக் அவர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் நோன்பு வைத்தேன். சரி, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களில் இன்றைக்கு யார் ஏழைகளுக்கு உணவளித்தீர்கள்? அப்போ கூட இருந்த மக்களில் திரும்பவும் அபூபக்கர் சித்திக் அவர் கையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர்களை நான் ஏழைக்கு உணவளித்தேன். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களில் யார் வந்து இன்னைக்கு வந்து நோயாளிகளை சந்தித்து நலம் விசாரித்தீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்பவும் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான் நோயாளி நலம் விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களில் யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து அதற்குரிய கடமையை செய்தீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்பவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஜனாசாவுடைய கடமையில் பங்கேற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒருவர் எல்லா அமலையும் செய்யக்கூடியவராக ஒரு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தால் மற்றவங்கள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா அமல்களும் எதை கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாராலும் முடியாத ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா அமல்களையுமே நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்தார்கள் என்று சொன்னால் நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு 5 வேளை தொழுது கரெக்டாக தொழுது யாருன்னு கேட்டால் 99.99% கை கீழே தான் கிடக்கும். ஒரு கை வேணா 2 கை வேணா உயர்ந்திருக்கலாம், 100 பேர்ல அந்த அளவுலாம் நம்ம இருந்துருக்கோம் சாதாரண தொழுவே விஷயத்துல. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமல் எந்த அமலை கேட்டாலும் சரி நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அமல்கள் இருந்தது என்பதை நாம் பார்க்குறோம். அமல் செய்வதிலும் அவர்களை முந்துவதால் முந்துவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்தார்கள். அதே போன்று இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னால் முதன் முதலாக ஆட்சிக்கு வந்த யார், முதல் ஆட்சி தலைவர் யாருன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் தான் முதல் ஆட்சி தலைவராக கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலும் வந்து அவர்கள் தான் முந்தியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து ஒரே ஒரு ஹஜ் தான், ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அது வந்து ஹிஜ்ரி 10வது ஆண்டு. ஆனால் அதுக்கு முந்தைய ஆண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்சாங்க மக்களை. யாருடைய தலைமையில் அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் தான் அனுப்பி வச்சாங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு தலைமையாக இருப்பதிலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் யாருன்னு சொன்னால் முந்தி அனுப்பியது முதன்மையானது யாருன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வந்து யார் கூட போனாங்கன்ற பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட அந்த ஹிஜ்ரத்து போனதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த குகையில சவுர் குகையில இருந்தாங்க இல்லையா ரெண்டு பேரும், அதுல இருக்கும் போது எதிரிகள் வந்து அந்த குகையுடைய வாசலை அடைந்து விட்டார்கள். குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம இருக்கிற தெரியும் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு மொட்டையா சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தம்முடன் இருந்த தோழர் இடத்துல இப்படி சொன்னாங்கன்னு சொல்றான். கூட அந்த தோழர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப மற்ற ஹிஜ்ரத் செய்து போன மற்ற சஹாபாக்களை கிடைக்காத ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதரோடு போன காரணத்தினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த குர்ஆனில வசனத்துல இடம்பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பை நாம் என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம். அதே போன்று சொர்க்கத்துல வந்து ஒரு வாசல் நினைச்சாங்க, சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாசல் தான் நினைச்சிருக்கூடாது. எல்லாம் வந்து ஒரு கேட்ட தந்தோன்னா எல்லாரும் ஒரே மாதிரி மொத்தமாக உள்ள நுழைஞ்சிருவாங்கன்னு நினைக்கூடாது. சொர்க்கத்திற்கான பல வாசல்கள் இருக்கின்றன, பல படித்தரங்கள் இருக்குது, பல வாசல்களும் இருக்குது. அதில் வந்து அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கான்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரியான வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தொழுகையாளிகளை வந்து அல்லாஹ் வந்து தொழுகை வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் தொழுகை தொழுதவர்களை. அதே போன்று ஜிகாத் செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களை, ஜிகாத் செய்தவர்களை போராளிகளை என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹ் வந்து ஜிகாத் வாசல் வழியாக அழைப்பான்.
அதே போன்று நோன்பாளிகளை ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக அழைப்பான். அதுபோன்று தர்மம் செய்தவர்கள் சதக்கா என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுவார்கள். இறைவழியில செலவு செய்தவர்கள், ஒரு ஜோடி பொருளை செலவு செய்தவர்கள் அந்த அதற்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருதான் சொல்லிட்டு வர்றாங்க. சொல்லிட்டு வந்தவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆர்வம் இதை கேட்டவுடனே அவர்களுக்கு ஆர்வம். எப்படி கேட்கிறாங்கன்னா, நான் எந்த வாசல் வழியா போவேன்னு கேட்கல, பொதுவான ஒரு வார்த்தை கேட்கிறேன், எல்லா மூமின்களும் வந்து சுரணத்திற்குள் போக வேண்டும் என்று யாருக்கு ஆசை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆசை. அதனால அவங்க எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த அத்தனை வாசல்கள் வழியாக அழைக்கப்படும் ஒருத்தருக்கு, எல்லா வாசல் வழியாக ஒருவர் அழைக்கப்படுவார் என்று சொன்னால் அவருக்கு எந்த துயரமும் இருக்காது, அவருக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஒரு வாசல் வழியா தொழுகையாளினா தொழுகை வாசல் வழியா தான் அழைக்கப்படுவான். ஆனா எல்லா அமலும் செய்திருந்தால் அவர் வந்து எல்லா வாசலையும் அழைக்கப்படும், எதுல வேணாலும் போகலாம். சில பேர் வந்து நம்ம ஊருக்கு போகும்போது நம்மகிட்ட எந்த பொருள் இல்லை, எதுல போகலாம், கிரீன் சீன்ல போகலாம் இல்லையா, அதே நேரத்தில் வேற கஸ்டம்ஸ் கேட்டாங்க ரெட் சீன்ல போக முடியும் இல்லையா, அதே நேரத்தில் நம்ம ஃப்ரீயா இருந்தோம் சொன்னா அந்த கிரீன் சீன் வழியை நிறைய பேர் போவாங்க, ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் எதில் போவாங்க, ரெட் சீன்ல போவாங்க. அந்த மாதிரி நாம எல்லா அமல்களும் செய்திருந்தால் நம்ம எந்த வாசல் வழியாலும் போயிடலாம், எல்லா அமல்களும் செய்திருந்தால் எந்த வாசல் வழியாலும் போயிடலாம். ஆனால் ரையான் என்ற வாசலில் மட்டும், நோன்பாளியில் மட்டும் தான் போக முடியும். மற்ற வாசல்களை பொறுத்த வரைக்கும், மற்ற அமல்களை நாம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அந்த வாசல் வழியாக நம்மால் செல்ல முடியும். அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த அனைத்து வாசல் வழியாக அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவருக்கு எந்த துயரம் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காதுன்னு ஆர்வத்தோடு கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பெற்றவர்களை நீரும் ஒருவராக இருப்பீர் என்று நான் நம்புகிறேன். யாரு? அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய பாக்கியம் யாரை கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா அது உண்மையாகத்தானே இருக்கும். எப்படி வந்து சுவனத்திற்குரியவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் அவர்களை அறிமுகப்படுத்தினாங்கன்னு நாம நம்புறோமோ, அதே மாதிரி அனைத்து வாசல் வழியாகவும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழைக்கப்படுவார் என்பதை நாம நம்பணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவராக நீங்களும் ஒருவராக இருப்பீர் என்று நான் நம்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய ஒரு முதன்மையாளராக நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரில 1897 இலக்கமாக இடம்பெற்றிருக்கிறது. இப்படியாக எண்ணற்ற செய்திகளை நாம் என்ன செய்யறோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அதே போன்று இதுல மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அப்படி மரணித்த உடனே சஹாபா பெருமக்கள் பெரும்பாலோர் வந்து அதை வந்து உள்ளத்துல வந்து ஒரு ஏற்று அதாவது மரணத்தை வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் அவருடைய தாக்கம் இருக்கு பாருங்க, ஒரு நம்முடைய உயிருக்கு உயிரான ஒருத்தர் இறந்து விட்டால் நம்ம எப்படி வந்து உடனடியாக வந்து நம்ப முடியாமல் பாதிப்புல உட்கார்ந்துகிட்டு இருப்போமோ, அது போன்று உயிருன்னு மேலாக மதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் பல பேர் வந்து அந்த கவலையினால வந்து பித்து பிடித்தது போன்று ஒரு 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 மாதிரியான ஒரு நிலையில இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு அந்த கவலையில இருந்தாங்க. அப்படி கவலையில இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மாளிகையினுடைய நிழல்ல வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்றாங்க. செல்ல போகும்போது உஸ்மான் அவர்களை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான், உஸ்மான் அவர்களை உங்கள் மீது சாந்தி உண்டாடு, சலாம் உண்டாடு, சலாம் சொல்றாங்க. அப்போ வந்து அதை வந்து கவனிக்கல, யாரு அந்த அவங்க கவலையில இருந்த காரணத்தினால உஸ்மான் அவர்கள் என்ன செய்யல, அதை வந்து கவனிக்கவில்லை. அப்ப கவனிக்கலன்ற உடனே பதில் சொல்லல, பதில் சொல்லணுமா இல்லையா, வலைக்கும் சலாம்னு பதில் சொல்லணும். அவங்க கவனிக்கவில்லை, அல்லது வந்து கவனிக்கக்கூடிய மனநிலையில இல்லாதனால அவங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. அப்ப உடனே உமர் அலிலாவன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுன்ற போயிட்டு நான் இது போன்று உஸ்மானுக்கு சலாம் சொன்னேன், அவர் வந்து பதில் சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே, இது சாதாரண விஷயம் தாப்பா, அவர் ஏதாவது சிந்தனையில இருந்திருப்பாரு விட்டு அப்படின்னு வந்து நம்மளா இருந்தா சொல்லுவோம், நாமளா இருந்தா என்ன செய்வோம், அதுதான் சொல்லுவோம், அதை விட்டுருப்பா, எல்லாரும் எல்லா நேரம் கவனிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இது வந்து மார்க்க விஷயம் இல்லையா, முதன்மையான நபித்தோழர் யார், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று மற்றொரு முதன்மையான நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் இந்த இருவருக்கு மத்தியில் அந்த சலாமுக்கு பதில் வரலங்கும் போது அது ஒரு பின்னால் ஒரு பகையாக விடக்கூடாது இல்லையா. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் சேர்ந்து யாரை போய் சந்திக்கிறான்னு சொன்னா, உஸ்மான் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு வந்து உஸ்மான் அவர்களை, இந்த மாதிரி உமர் உங்களுக்கு சலாம் சொன்ன போது ஏன் நீங்கள் மறுமொழி பகரவில்லைன்னு கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லையே அவர் என்னை சலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கவனிக்கல, கவனிக்கக்கூடிய மனநிலையில் இல்ல, அதனால பொய் சொல்ல பொய் சொல்றது கிடையாது, தப்பா வழங்கக்கூடாது, பொய் சொல்றது கிடையாது, கவனிக்கக்கூடிய மனநிலையில் அதனால இல்லையே உமர் சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நான் சொன்னேன், நான் வந்து சலாம் சொன்னேன், இருந்தாலும் உங்களுடைய இந்த குளம் இருக்கிறத, அந்த குளம் அதாவது அவங்க வந்து உஸ்மானியா, அதாவது என்ன அவங்க அவங்களுடைய உஸ்மான் ரலியல்லாஹுடைய குளம் இருக்கிறத, உமையா பனு உமையா குளம், அவங்க அந்த குலப்பெருமை உங்களை தடுத்து விட்டுன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இங்க உமரை தட்டுறாங்க,
வார்த்தை வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கூட ஹார்டாகி நமக்கு மத்தியில் என்ன வந்துடக்கூடாது, பிளவு வரக்கூடாதுல சகாபாக்கள் தெளிவாக இருந்தாங்க. நாம தான் என்ன செய்யறோம், வார்த்தையில பயன்படுத்துறதுல கவனமே செலுத்துறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி குலத்தை வந்து உமரலிலான் இழுக்கிறாங்களான்னு கவலை கொண்டவர்களாக அபுபக்கர் சித்திக் அவர்கள் யாரை தட்டி கொடுக்குறாங்க, உமரை தட்டி கொடுத்து இல்லை இல்லை நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, அவர் வந்து கவனிக்கிறார்கள் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன் வந்து நீங்க பதில் சொல்லுன்னு சொன்னோன்னே, அப்போ வந்து நான் உஸ்மான் அலி நான் சொல்றாங்க நான் வந்து கவனக்குறைவாக இருந்திருப்பேன் ஏன்னு சொன்னேன், நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு விஷயத்தை வந்து கேட்க நினைச்சிருந்தேன், அதற்கு முன்பாகவே அல்லாஹ் தன்னுடைய தூதருடைய உயிரை எடுத்துக்கொண்டான். அவர் வந்து எந்த கவலையில உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார் என்ற கவலையில அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது அல்லாஹ் என்னான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்துக்கொள்றான், அப்ப அந்த விஷயத்தை கேட்க முடியலன்னு சொல்லிட்டு கவலையில உட்கார்ந்திருந்த காரணத்தினால சலாம வந்து அவங்க கவனிக்கல, இதுதான் நடந்த விஷயம். அப்ப அதனாலதான் நான் வந்து பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே அப்ப அபுபக்கர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, உஸ்மான் அவர்களை என்ன விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது எந்த வார்த்தை மறுமையிலே வெற்றிக்குரியதாக இருக்கும் என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த வார்த்தை மறுமையில வெற்றிக்குரியதாக இருக்கும், நம்மை வந்து ஈடேற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும், நம்மளை வந்து வெற்றிக்குரியவளாக மாற்றும் அப்படின்னு கேட்க நினைச்சேன்னு சொல்றாங்க. அப்ப உடனே அபுபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த விஷயத்த நான் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதர் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே வந்து அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விஷயங்களை கறந்து கொள்வதில், அதை சேகரித்துக் கொள்வதில், அதை உள்வாங்கிக் கொள்வதில் அபுபக்கர் அவர்கள் முதன்மையானவராக இருந்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அதை நான் முன்கூட்டியே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்டு விட்டேன் என்று சொன்ன உடனே உஸ்மான் அவர்கள் சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே நீங்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு என்ன மறுமொழி பகர்ந்தார்கள் நீ கேட்டேன்னு சொன்ன உடனே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல சொன்னார்கள், நான் எந்த வார்த்தையை சொல்லி என்னுடைய சிறிய தந்தை ஏற்க மறுத்தாரோ அதே வார்த்தை என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்களே, அதே வார்த்தை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறார்களே அந்த வார்த்தை தான் வெற்றிக்குரிய வார்த்தை. நான் என்னுடைய சிறிய தந்தை இடத்துல எந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை அவர் நிராகரித்தாரே, அந்த வார்த்தையை என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டார்களே அந்த வார்த்தை தான் மறுமையில வெற்றிக்குரிய வார்த்தைன்னு சொல்றாங்க. விளங்குதா யாருக்காவது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீத். சிறிய தந்தை அபு தாலிப் அவரிடத்துல கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து உபதேசம் பண்றாங்க, எப்படியாவது நீங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லிருங்க, கலிமாவை மட்டும் சொல்லிருங்க, அதை வைத்து நான் நல்லா இடத்துல உங்களுக்காக மண்டாடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த அபூஜைகள் ஓதுனதுல கடைசியில வந்து அவங்க வந்து என்ன செய்யல, கலிமா சொல்லாமலே மரணித்தாரு. அப்ப இந்த செய்தியெல்லாம் நீங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப வந்து சிறிய தந்தை நிராகரித்த வார்த்தை என்னது, கலிமத்து தௌஹீத். அதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா மற்ற மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, இந்த வார்த்தை தான் மறுமையில வெற்றிக்குரிய வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய கேள்விக்கான விடை இதுதான் சொன்னோன்னா அவர்கள் ஆறுதல் அடைந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது வந்து அகமது என்ற நூலில வந்து 20வது இலக்கமாக நீங்க பார்க்க முடியும். ஆக இப்படியாக வந்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் வந்து செல்வத்தை செலவு செய்வதிலும் அமல் செய்வதிலும் சரி, மற்ற மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலும் சரி, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதிலும் சரி, இப்படி எண்ணற்ற விஷயங்களிலே அவர்கள் வந்து முன்னணியாக முதல் வீரராக முதல் தளபதியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை யாருமே வெல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவார்ந்த ஒரு தோழராக இருந்திருக்கார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படியாக எண்ணற்ற விஷயங்களை இன்ஷால்லா நாம் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களிலே பார்க்க இருக்கிறோம். சுபானல்லாஹ், அதாவது அல்லாஹ் ஜல்லஷானவத்தால பேசி என்னையும் கேட்டவங்களையும் பொருந்திக் கொள்வானாக என்று கூறிக்கொண்டு வாஹர் தவான் அணி ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.